Hello friends, in the video la namma refresher course model 10th English oda 4th topic dhaan paakaporom. Comprehension. Comprehension appadina enna na puridhal. Ippo namakku vandu or passage kuduthirupanga, and the passage read panni keela and the passage ku keela kekkakoodiya questions நம்ம அந்த பேசேஜில் என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வச்சு ஆன்சர் பண்ணுறது தான் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது புரிதல். இப்போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காவ்யா ஹேஸ் ஏ நியூ பைசைக்கிள். காவ்யா கிட்ட ஒரு நியூ பைசைக்கிள் இருந்துச்சு. இட் இஸ் பிரைட் ரெட் அண்ட் ஷைனி. பிரைட் ரெட் கலரில் ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் கிஃப்ட் ஃப்ரம் ஹர் அங்கிள். அது யார்கிட்டேருந்து கிஃப்ட்னா, அவளோட அங்கிள் கிட்டேருந்து கிஃப்ட் கிடச்சிருக்கு காவ்யாவுக்கு. ஹீ ஹைட் இட் பிஹைண்ட் எ புஷ் டு சர்ப்ரைஸ் ஹர். ஒரு புதரில் வந்து மறைச்சி வச்சு, எதுக்காண்டினா அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மறைச்சி வச்சுருக்கிறாங்க. When Kavya looked behind the bush and saw the bicycle, she jumped in joy. ரொம்ப அதை பார்த்தோன்னே, அதை ஹைட் பண்ணி வச்சிருந்த மறைச்சி வச்சிருந்த பைசைக்கிளை பார்த்தோன்னே அவள் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இட் வாஸ் ஜஸ்ட் வாட் ஷீ வாண்டட். அதுதான் அவளுக்கு தேவையாக இருந்துச்சு, அது அவளுக்கு கிடச்சிருச்சு. She gave her uncle a big hug. அவளோட அங்கிளுக்கு பிக் ஹக் பண்ணுறான். ஷீ லவ்ஸ் ஹர் நியூ பைசைக்கிள் அண்ட் ஷீ லவ்ஸ் ஹர் அங்கிள். அவளோட பைசைக்கிளும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கிஃப்ட் கொடுத்த அவளோட அங்கிளும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் அந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து என்ன க்வெஸ்சன் இந்த பேசேஜ்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த கலர் ஆஃப் த பைசைக்கிள். இந்த கலர் பைசைக்கிளோட கலர் என்ன? Color of the bicycle is red. என்ன கலர் பார்த்தோம்? ரெட் கலர்னு பார்த்தோம். செகண்ட் ஒன், ஹூ கிஃப்டட் ஹர் த பைசைக்கிள். அந்த பைசைக்கிள் வந்து யார் அவளுக்கு கிஃப்ட் பண்ணா? இட் வாஸ் கிஃப்டட் ஃப்ரம் ஹர் அங்கிள். அவளுடைய அங்கிள் கிட்டேருந்து அவளுக்கு வந்த கிஃப்ட். தேர்ட் ஒன், வேர் வாஸ் இட் ஹிட்டன். அது எங்கே மறைச்சி வச்சுருந்தாங்க? இட் வாஸ் ஹிட்டன் பிஹைண்ட் எ புஷ். ஒரு புதர்கிட்ட வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஷ்சன்ஸ். இப்போ நமக்கு அசஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு புரிதல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, காம்ப்ரிஹென்ஷனாக என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இப்போ அடுத்து பாருங்கள், இன்னொரு அசஸ்மெண்ட் உங்ககிட்டருந்து க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. மை கைட் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட நேம். மை நேம் இஸ் டைசி. என்னோட பேர் வந்து டைசி. ஐ ஹாவ் 10 கலர்ஃபுல் கைட்ஸ். என்கிட்ட 10 கலர்ஃபுல்லான பட்டங்கள் இருக்குது. எவ்வளோ பட்டம் இருக்குன்னா 10 கலர் கலரான பட்டங்கள் இருக்குது. ஐ ஆம் ஹேவிங் ஃப்ளையிங் ரெட் கைட். என்கிட்ட வந்து ரெட் கலரில் பறக்கக்கூடிய ஒரு பட்டம் இருக்குது. மை கைட் இஸ் ஃப்ளையிங் ஹையர் தென் மை பிரதர்ஸ் கைட். எப்போவுமே என்னோட கைட் வந்து என்னுடைய பிரதர் பட்டத்தை விட, பிரதர் கைட்டை விட ரொம்ப ஹையாக பறக்கும். மை ஃபாதர் இஸ் டீச்சிங் மீ ஹவு டு ஃப்ளை எ கைட். எப்படி பட்டம் விடுறது அப்படின்னு என்னுடைய அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதுதான் இந்த பேசேஜில் இருக்குது. இப்போ உங்ககிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். How many kites does Daisy have? Daisy கிட்ட எவ்வளோ இருந்துச்சு பட்டங்கள்? Daisy has 10 kites. Daisy கிட்ட 10 kites இருந்துச்சு. Which color kite is Daisy flying? எந்த கலர் கைட் வந்து டைசியோட கைட் ஃப்ளை பண்ணுறது, எது வந்து பறக்கும்னு சொல்லி அவள் சொல்லியிருந்தா? ரெட் கலர். Daisy is having red color kite. Who is flying kites with Daisy? டைசி கூட யார் வந்து கைட்டை வந்து ஃப்ளை பண்ணி விளையாடுவா? டைசிஸ் பிரதர் இஸ் ஃப்ளையிங் கைட்ஸ் வித் டைசி. எப்போவுமே டைசி கூட அவளுடைய அண்ணன் தான் விளையாடுவான். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா, ஒரு பேசேஜில் இருந்து அந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணி அது கீழே அந்த பேசேஜுக்கு ரிலேட்டடாக தான் க்வெஸ்சன் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும், அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் ஆன்சர் கீ 10th இங்கிலீஷ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப டீட்டெயிலாக ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனோட அடுத்தடுத்து நம்மளோட ப்ளூமஸ் எஜுகேஷன் சேனலை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.